வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மலபார் மணி வ்ளாக். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா, அற்புதமான ஒரு சிவன் கோயிலை தாங்க பார்க்க போயிட்டுருக்கோம். நம்ம சென்னை குரோம்பேட்டில் இந்த மாதிரியான ஒரு சிவன் கோயில் மலைக்கு மேலே ரொம்ப அமைதியான சூழலில் அமைந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கும் மேலே வந்து காளி கோவிலும் இருக்குது. அங்கேருந்து பார்த்தோன்னா வியூ பாயிண்ட்டு வேறு லெவலில் இருக்குதுன்னே சொல்லலாங்க. இந்த இடத்துக்கு நீங்கள் எப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குரோம்பேட்டில் இருக்கிற சானிட்டோரியம் கிராஸ் பண்ணணும், தீயணைப்புத்துறை ஆஃபீஸ் வரும். அந்த ஆஃபீஸ் பக்கத்துலேயே லெஃப்ட் ஒன்று கட் ஆகும். அந்த லெஃப்ட்லேருந்து நம்ம நேராக உள்ளே வந்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்லாம் தாண்டி நேராக வந்துகிட்டே இருக்கணும். இந்த அட்ரஸ்னால் கூகுள் மேப்பு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அட்ரஸும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வீடியோ பார்க்குறவங்க அந்த அட்ரஸையோ இல்லை கூகுள் மேப்பையோ பயன்படுத்தி போங்க, அது கரெக்டாக உங்களை அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துரும். மெயின் ரோட்லேருந்து உள்ளே வரத்துக்கு ஒரு 1.5-2 கிலோமீட்டர் ஆகலாங்க. நீங்கள் கரெக்டாக கூகுள் மேப்பை பயன்படுத்தி வந்தீங்கன்னா உங்களை கரெக்டாக கோவில் மலை அடிவாரத்து வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துரும். அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே வண்டியை விட்டுட்டு நீங்கள் மலையேற மாதிரி இருக்கும். வாங்க இப்போ நம்ம கிட்ட போயிட்டு மலையேற ஆரம்பிக்கலாம். இது தாங்க மலைக்கு மேலே இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போகக்கூடிய பாதை. மேலே வந்து சிவனும் இருக்கிறாரு, அகத்தியர் போன்ற சித்தர்களுடைய சிலைகளும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பெரிய குளத்தில், குளத்துக்கு அடிவாரத்தில் ஒரு பாதாளத்தில் வந்து பாலாம்பிகை இருக்கிறாங்க. பால திருப்புர சுந்தரின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அவங்களும் ஒரு அடிவாரத்தில் அமைந்திருக்கிறாங்க. ரொம்ப அற்புதமாக இருந்தது. நான் அது எல்லாமே உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்கு நீங்கள் வரணுன்னா நீங்கள் நிச்சயமாக ஃபேமிலியோடையே வரலாம், லேடிஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வரலாம். ரொம்ப சேஃபான ஒரு இடம் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்கு வந்து நீங்கள் வண்டிலையும் வரலாம், அதுக்கு தனி ஒரு வழி இருக்குது. அதை நான் எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியாததுனால அதை உங்களுக்கு நான் பதிவிடலை. ஆனால் மோஸ்ட்லி இது ஏறுறதே ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் இல்லைங்க, ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. நீங்கள் ரொம்ப சின்ன ஸ்டெப்ஸ் தான், நீங்கள் சீக்கிரமாக ஏறி வந்துடலாம். நீங்கள் ஸ்டெப்ஸ் ஏறி சிவனெல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து இன்னொரு வழி பிரியும். அதை நீங்கள் பிடிச்சிங்கன்னா இதுக்கும் மேலே போயிட்டு பயங்கரமான ஒரு வியூ பாயிண்ட்டை நீங்கள் என்ஜாய் பண்ணலாங்க. ஏன்னா மேலே வந்து ஒரு அம்மன் கோவிலும் இருக்குது, அது ரொம்ப பிரம்மாண்டமாக அமைச்சிருக்கிறாங்க. மலைக்கு மேலே உச்சியில் ஒரு அம்மன் கோவில் அமைச்சிருக்கிறாங்க. நீங்கள் அந்த அம்மனையும் தரிசனம் பண்ணலாம். தரிசனம் பண்ணிவிட்டு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும். நிச்சயமாக நீங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு அது சிறந்த இடமா இருக்கும். வரும்போது வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வாங்க, சாப்பிட ஸ்நாக்ஸு மிக்சரு பிஸ்கெட் பாக்கெட் இதெல்லாம் எடுத்துன்னு வாங்க. ஆனால் போகும்போது கையோட அந்த கவரையும் கொண்டு போயிடுங்க, இந்த மாதிரி போட்டு போகாதீங்க. இந்த மலை முழுவதுமே வேப்ப மரம் நிறைய நிறைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மலைப்பகுதி ஃபுல்லாகவே மூலிகையால் சூழப்பட்டு இருக்குது. எக்கச்சக்கமான நமக்கு தெரியாத மூலிகையெல்லாம் நிறைய இந்த மலைப்பகுதியில் இருக்குது. இந்த மலையிலேருந்து நம்ம காற்றை சுவாசிக்கும் போது நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த மலையை சுற்றிலும் மூலிகைகள் இருக்குது, அதோடைய நற்குணங்கள் நம்மளுக்கும் கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல மோஸ்ட்லி நீங்கள் வரும்போது பிஸ்கெட் கவர் இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் எதுவும் இங்கே போட்டுவிடாதீங்க. நீங்கள் கொண்டு வந்தால் கூட கையோடு மறுபடியும் கொண்டு போயிட்டு மலையோடைய அடிப்பகுதியில் குப்பைத்தொட்டியில் இருக்கோ அங்கே நீங்கள் போட்டுட்டு நீங்கள் திருப்பி போகலாம். அவ்வளோதாங்க, கிட்டத்தட்ட நம்ம கோவிலில் நெருங்கியாச்சு. நம்ம இப்போ ஸ்டெப்ஸ் ஏறி வந்து பார்த்தீங்களா, அவ்வளோதான் படியே. இதுக்கப்புறம் இந்த மண் தர மாதிரி தான் போவோம். கொஞ்சம் தூரம் மண் தர வரும், கொஞ்சம் தூரம் சிமெண்ட் தர மாதிரி வரும். அதுக்கப்புறம் 2-3 ஸ்டெப்ஸ் வரும், கோவில் வந்துடும். நீங்கள் மேலே ஏறும்போது இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே ஒரு சின்ன வீடு மாதிரி வச்சுருக்காங்க. அது ஆஃபீஸாக வீடான்னு எனக்கு தெரியல. நீங்கள் பாதி தூரம் ஏறினோடனே அந்த ஒரு பக்காவான ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்த ஃபீலை நீங்கள் வந்து உணர முடியும். ஆனால் வரும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க, கீழெல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டு வாங்க. ஏன்னா இங்கே வந்து நிறைய பூச்சிகள்லாம் இருக்க வாய்ப்பு உண்டு. ஏன்னா காட்டு பகுதின்னும் போது நம்ம தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வரணும். மலைப்பகுதியில் நிறைய வந்து இந்த பாம்பு மாதிரியான விஷயம் இதுவெல்லாம் இருக்கும். அதோடய இடத்துல தான் நம்ம வந்துட்டுருக்கோம், அவங்க நம்ம இடத்துல வரல. ஸோ அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கொஞ்சம் நம்ம பார்த்து சேஃப் அண்ட் செக்யூராக நம்ம போகிறது நம்மளுக்கு நல்லது. இப்போ வந்து கோவில் ரெனோவேஷன் நடந்துகிட்ருக்குதுங்க. கோவிலை வந்து புதுப்பிச்சு கட்டிகிட்ருக்குறாங்க. ஃபஸ்ட் டைம் இங்கே வரேன், அதனால் நான் எனக்கு இங்கே யாருமே தெரியலை, ஆளும் யாரும் இல்லை. சரி, கோவிலை பற்றின தகவல்கள்லாம் நான் கேட்கலான்னு பார்த்தா அங்கே ஒருத்தரும் இல்லை நான் போகிற நேரத்தில்னு பார்த்துட்டு. ஸோ நான் உள்ளே போனோன்னே ஒரு பெரிய மண்டபம் இருந்தது, அங்கே சிவலிங்கம்லாம் இருந்தது, அப்புறம் பெரிய குருமாரோடைய ஃபோட்டோஸும் இருந்தது. நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா நீங்கள் தியானம்லாம் பண்ணுறதுக்கு ஆப்டான ஒரு இடங்க. ரொம்ப அமைதியாக யாருடைய தொந்தரவும் இல்லாமல் நம்ம மனசுக்கு நிறைவாக ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ நீங்கள் எவ்வளோ நேரம் விரும்புகிறீங்களோ உட்காந்து தியானம் பண்ணலாம். எனக்கு தியானம்லாம் பண்ண தெரியாதுப்பான்னா கூட பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் சும்மா எவ்வளோ நேரம் விரும்புகிறீங்களோ அவ்வளோ நேரம் கண்ணை மூடி அங்கே உட்காந்தா போதும். ஏன்னா சென்னையில் இருக்கிற அந்த வண்டி சவுண்டு எதுவுமே இல்லாமல் ஒரு இயற்கை சூழலில், அதுவும் நம்ம குரோம்பேட்டையில் இப்படி ஒரு மலைப்பகுதி இருக்குது. நீங்கள் அமைதியை விரும்புகிறீங்க, ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் நிச்சயம் இந்த கோவிலுக்கு வாங்க, உங்களுக்கு மன அமைதி தரும். நான் போயிருக்கும் போது நான் அந்த தெய்வத்தெல்லாம் பார்க்கும் போது எனக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் எனக்கு கிடச்சிது. ஸோ அது எல்லா மக்களுக்கும் போய் சேரணும். இந்த கோயில் வந்து திருப்பணி நடந்துகிட்ருக்கு, சிவலிங்கம் இங்கே தனியாக
வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய சிலைகள் வந்து பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி நிறைய சித்தர்கள் சிலையெல்லாம் பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க. சிவலிங்கம் வந்து இங்க கொண்டு வந்து வச்சிருக்காங்க. ஆனா பக்கத்துல கோவில் கட்டிட்டு இருக்காங்க. கோவில் கட்டி முடிச்சோன்னு இந்த லிங்கத்தை கொண்டு போய் அங்க வைப்பாங்க நான் நினைக்கிறேன். இப்ப வந்து கோவில்ல வந்து நிறைய சுவாமி சிலைகளும் வச்சிருக்காங்க. தட்சிணாமூர்த்தி வச்சிருக்காங்க, அகத்திய சிலை வச்சிருக்காங்க, அதுக்கு மேல போனா இன்னும் ரெண்டு மூணு சுவாமி சிலைகள்லாம் இருக்கு. நான் அதுவும் உங்களுக்கு நான் வீடியோல காட்டுறேன். இந்த கோவில நீங்க ஃபர்ஸ்ட் பாத்துக்கங்க. இது வந்து ஒரு தியானம் மண்டபம் மாதிரி தான் அமைச்சிருக்காங்க. இந்த கோவில சுத்தியும் ஃபுல்லா ஒரு காலி இடம் தாங்க. இப்ப அந்த கோவில் திருப்பணி நடந்துட்டு இருக்கிறதுனால ஜெல்லி எல்லாம் கொட்டி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சுத்தி அங்கங்க மூலையில ஒரு ஒரு சுவாமி சிலைகள் வச்சிருக்காங்க. எல்லாம் வந்து சித்திரமார்களுடைய சிலை தான் அங்க வந்து அமைச்சு வச்சிருக்காங்க. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கதா சிவன் கோவில், அங்க கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்குது. இப்ப ரெண்டாவது நான் காட்ட போற முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்ன பாத்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்டே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, பாலாம்பிகை வந்து குளத்துக்கு உள்ள இருக்காங்க சொல்லிட்டு. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கதா இந்த குளம், எவ்வளவு மழை பெஞ்சாலும் சரிங்க இந்த குளத்துக்குள்ள தண்ணி நிக்காது, தண்ணி வடிஞ்சிட்டே இருக்கும். சோ இது மலைக்கு மேல இருக்கிற இடம்ன்றதுனால அப்படியே தண்ணியெல்லாம் வடைஞ்சி கீழே போயிடுது. இப்ப நம்ம இதுக்குள்ள இறங்கலாம். ஆனா இதுக்குள்ள இறங்கும் போது நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான் இதுக்குள்ளதான் பாலாம்பிகையை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க. இதுக்குள்ள இறங்கும் போது நீங்க இன்கேஸ் உள்ள அந்த குளத்துக்குள்ள இறங்குறீங்கன்னா கொஞ்சம் கவனமா பாருங்க, அங்க எதனா பாம்பு எதனா இருக்கான்னு பார்த்துட்டு இறங்குங்க. நீங்க இறங்கும் போது கூட உள்ள அந்த பாதாளத்துல பார்க்கும் போது கூட குகைக்குள்ள பாம்பு எதனா இருக்கான்னு பாருங்க. ஏன்னா அங்கதான் பாலாம்பிகை இருக்கிறாங்க. அங்க பாம்பு கிம்பு எதுவும் இல்லைன்னா நீங்க உட்காந்து சாமி கும்பிட்டு பொறுமையா வரலாம். அப்படி எதனா பாம்பு இருந்ததுன்னா நீங்க அப்படியே திருப்பி பேக்ல வந்துருங்க, அதை தொந்தரவு படுத்தாதீங்க. நீங்க வந்து அவங்க இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம், நம்ம இடத்துக்கு அவங்க வரல, அதனால அது வந்து அவங்களுடைய இருப்பிடம், நம்ம அவங்க தொந்தரவு படுத்த கூடாது. அதனால நீங்க சைலண்டா வந்துருது நல்லது. ஏன்னா இந்த இடம் வந்து அப்படிதான் அமைச்சிருக்கிறாங்க அவங்க. ரொம்ப ஒரு சின்ன ஒரு குழி மாதிரி பண்ணி அந்த காலத்திலேயே அவங்க அமைச்சிருக்கிறாங்க. உள்ள பாலாம்பிகை ரொம்ப சாந்தமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சோ நீங்க பாலாம்பிகையை பார்க்க போறீங்கன்னா நான் சொன்ன இந்த விஷயத்தை மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கங்க. நீங்க இறங்கும் போது கொஞ்சம் அந்த பள்ளத்துல பாருங்க பாம்பு எதனா இருக்கான்னு பாத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க சாமி வழிபாடெல்லாம் செய்யலாம். இருந்ததுன்னா நீங்க அப்படியே சைலண்டா மேல ஏறி வந்துட்டு மத்த விஷயங்களை சுத்தி பாருங்க. நீங்க நிச்சயமா ஃபேமிலியோட வரலாம். ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப் இந்த கோவில்ல நமக்கு கிடைக்கிறதுங்க. இந்த மலைக்கு மேல அமைந்திருக்கிற சிவன் கோவிலா இருக்கட்டும், இல்ல இந்த குகைக்குள்ள அமைந்திருக்கிற பாலாம்பிகையா இருக்கட்டும், இன்னும் நிறைய கோவில்கள் மேல இருக்குது. நான் உங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணு ஒண்ணா காட்டுறேன் இப்போ. அது மட்டும் இல்லாம பக்காவான வியூ பாயிண்டும் இந்த மலைக்கு மேல போனா இன்னும் சூப்பரான இடம்லாம் இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்டுறேன். ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த கோவிலுடைய வரலாறோ இல்ல சிறப்புகளோ என்ன எனக்கு சுத்தமா தெரியலங்க. நான் போகும்போது அங்க கோவில சார்ந்தவங்க யாரும் இல்ல. அதனால இந்த கோவில் எப்ப கட்டப்பட்டது, யாரால கட்டப்பட்டது, எத்தனை வருஷமா இந்த கோவில் இங்க இருக்குதுன்ற இந்த கோவிலோட பத்தின சிறப்புகள்லாம் எனக்கு தெரியலங்க. தெரியாத ஒரு விஷயத்த தெரியலன்னு சொல்றது ரொம்ப நல்லது. தெரிஞ்ச மாதிரி அதை மிகைப்படுத்தி சொல்றது ரொம்ப தவறான விஷயம். ஒன்னும் தெரியாதவங்க இந்த வீடியோ பாக்குறாங்கன்னா அவங்க அதை நம்பிடுவாங்க. சோ அதனால எந்த விஷயத்தையும் வந்து மிகைப்படுத்தாம இருக்கணும். தெரியலன்னா தெரியலன்னு சொல்றது நல்லது. எனக்கு இந்த கோவில பத்தின சிறப்புகள் தெரியல, கேட்டு தெரிஞ்சுக்க. நான் போகும்போது அங்க யாரும் இல்லங்க. கண்டிப்பா நம்ம வாய்ப்பு கிடைக்கும் போது இந்த கோவில் திருப்பணி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிச்சயமா ஒரு வீடியோ பண்றேன். அப்போ நான் யாரனா சந்திச்சு இந்த கோவில பத்தின சிறப்புகள் நான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன். இந்த கோவில் இப்ப நீங்க பாத்திருப்பீங்க, நம்ம ஒரு நேரா மலை மேல படி ஏறி வந்திருப்போம். நீங்க படி ஏறி வந்தீங்கன்னா அது அப்படியே மேல் நோக்கி போதுங்க. அங்கும் ரொம்ப அடர்ந்த ஒரு ஃபாரஸ்ட் தான், ஃபுல்லாவே வேப்ப மரம் ரொம்ப அற்புதமா நிறைஞ்சி இருக்குது. ஒன்னு ரெண்டு மரத்தை பார்க்கலாம், ஆனா இங்க பாக்குற முக்கவாசி மரம் வந்து வேப்ப மரமா தான் இருக்குது. அங்கிருந்து ஒரு சின்ன படி ஏறி போனோம்னா அங்க ஒரு சின்ன ஒரு கோவில் அமைச்சிருக்கிறாங்க. உள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம வள்ளலாருடைய போட்டோ வச்சிருக்காங்க. வள்ளலாருடைய போட்டோ அங்க ஒரு விளக்கம் ஏத்தி வச்சிருக்காங்க. அவரை பத்தின வாசகங்கள்லாம் அங்க வந்து செவுர் ஒட்டியில பதிவு பண்ணி வச்சிருக்காங்க. உள்ள வந்து ரொம்பவே அழகா பிரம்மாண்டமா பெரிய சைஸ்ல ஆன ஒரு வள்ளலாருடைய புகைப்படம் வந்து அமைச்சிருக்கிறாங்க. அவர் தாமரை கமலத்துக்கு மேல அமர்ந்திருக்கிற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு விளக்கம் எரிஞ்சுக்கிட்டே இருக்குதுங்க. அந்த இடத்த நீங்க பாத்துட்டு அங்கிருந்து அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கி வந்தீங்கன்னா பயங்கரமான ஒரு வியூ பாயிண்ட்னே சொல்லலாம். இந்த இடத்துல இருந்து பார்த்தா சென்னை சிட்டியே தெரியற மாதிரி ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. லெப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா இங்க நிறைய வாசகங்கள்லாம் இருக்குது. பசித்திரு, தனித்திரு, விழித்திருன்ற மாதிரியான வாசகங்கள்லாம் நிறைய இருக்குது. கொஞ்சம் அப்படி உள்ள போய் பாத்தீங்கன்னா அங்கேயும் சன்னதிலாம் இருக்குது. விநாயகர் விநாயகருக்கு ரெண்டு பக்கமும் சித்தர்மார்களும் பிரதிஷ்டை பண்ணிருக்கிறாங்க. இந்த மலைக்கு உச்சியில மேல தனிமையான ஒரு இடத்துல ரொம்ப அமைதியா இருக்குதுங்க இந்த இடம். அது மட்டும் இல்லாம வியூ பாயிண்டும் வேற லெவல், காத்து சூப்பரா வருது இந்த இடத்துல. இந்த இடத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த வியூ பாயிண்ட் ஆண்ட கொஞ்ச நேரம் உட்காந்தீங்கன்னு வச்சீங்களா, மனசு அவ்வளவு ஒரு நிறைவா இருக்குதுங்க. நீங்க இந்த வீடியோல பார்க்கும் போதே தெரியும், சுத்திலும் பச்சை பசேன்னு இருக்கும். இந்த வேலிக்கு அந்த பக்கத்துல இருந்து நின்று பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு வியூ பாயிண்ட் உங்களால பார்த்து ரசிக்க முடியும். இது கேமரால எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியுதுன்னு தெரியல. ஸோ நீங்க நேரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அழகை வந்து இயற்கை அழகாக நம்மளால ரசிக்க முடியும். பார்க்கவே அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ரொம்ப அந்த சில்லுன்னு காற்று, நான் மழை நேரத்தில் வேலை போயிருந்தேன்னா சொல்லவே வேண்டாம், அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. ஆனால் இது மட்டும் வியூ பாயிண்ட் இல்லைங்க, இது ஃபுல் சிட்டியும் தெரிகிற மாதிரி ஒரு வியூ பாயிண்ட் இதுக்கு மேலே இருக்குது. வாங்க நம்ம அதையும் போய் பார்த்துடலாம்.
நீங்கள் இந்த மலையிலேருந்து கீழே இறங்கி வந்த உடனே நீங்கள் நேராக பார்க்குறது அகத்தியருடைய சிலையாக தான் இருக்கும். அகத்தியருடைய சிலையை வந்து ரொம்ப நேர்த்தியாக அற்புதமாக வடிவமைச்சு வச்சுருக்கிறாங்க. அகத்தியர் கரெக்டாக எங்கே இருப்பார் பார்த்தீங்கன்னா, நம்ம பாலாம்பிக்கை போய் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த கீழே அதுக்கு மேல் பகுதியில் தான் வந்து அகத்தியர் இருப்பார். இப்போ இங்கே இருக்கிற சிவனுக்கு வந்து ஆலயம் வந்து கட்டிகிட்ருக்கிறாங்க. இது எப்போ நிறைவடையும் தெரியல. இது நிறைவடைஞ்ச உடனே கண்டிப்பாக நம்ம சேனலில் மறுபடியும் வந்து உங்களுக்கு நான் இதை பற்றின முழு தகவலோடையும் நான் உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன். இப்போ ஜஸ்ட்டு நான் பார்க்க வந்தேன், அது அப்படியே உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு விரும்புகிறேன். அதுக்கு தான் இப்போ நம்ம மேல் பகுதியில் போயிட்டு அந்த வியூ பாயிண்ட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கோவிலில் என்னென்ன சுவாமி சிற்பங்கள்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். நமக்கு வந்து தட்சிணாமூர்த்தி இருக்கிறாரு, ஆஞ்சநேயர் இருக்கிறாரு. இந்த கோவிலில் நிறைய சுவாமி சிற்பங்கள் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா எல்லாத்தையுமே நீங்கள் வழிபடலாம். வழிபட்டுட்டு கீழே இறங்கும் போது ரைட் சைடில் ஒரு சின்ன பாதை, ஒத்தடி பாதை மாதிரி பிரியும். இந்த ஒத்தடி பாதையை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருங்க, உங்களுக்கு மேலே கொண்டு போய் விட்டுடும். இந்த மலையோடைய எஜ்ஜிக்கு போயிடுவீங்க. அங்கே அற்புதமான ஒரு அம்மன் கோயிலும் இருக்குது. அந்த அம்மன் கோயிலுக்கு பேக் சைட்லேருந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு பிரமாதமான ஒரு வியூ பாயிண்ட்டு கிடைக்குங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சென்னை சிட்டியே ஃபுல்லாக தெரிகிற அளவுக்கு அங்கே ஒரு வியூ பாயிண்ட்டு பயங்கரமாக இருக்குது. இந்த ஒத்தடி பாதையில் போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போங்க, ஏன்னா இது ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட்டு தான், நிறைய மூலிகைலாம் இருக்குது. ஸோ இங்கே வந்து பாம்புகள்லாம் நடமாடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. நீங்கள் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டு போங்க. நிறைய மூலிகை இருக்கிறதுனால இந்த காட்டில் நம்ம நடக்கும் போது அதோடைய காற்று பட்டாலே நம்மளுக்கு அவ்வளோ ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குதுங்க. நம்மளுக்கு ஒரு ட்ரக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சென்னைக்குள்ளேயே தேவைப்படுதுன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த மலைக்கு வரலாம். கண்டிப்பாக நிச்சயமாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த மலைக்கு மேலே இருக்கிற ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட்டுக்கு நம்ம வந்து அடைஞ்சாச்சிங்க. இங்கேருந்து நீங்கள் சென்னை சிட்டியே ஃபுல்லாகவே பார்க்க முடியும். அப்படி ஒரு அழகான பியூட்டிஃபுல்லான இடம் சென்னையில் இந்த இடம் இருக்குதுன்றதே எனக்கு இப்போ தாங்க தெரியும். இந்த இடத்துக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடியே வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த இடத்த பற்றின விஷயங்கள் உங்களுக்கு எதனா தெரிஞ்சதுன்னா நீங்களும் கமெண்ட் மூலமா ஷேர் பண்ணுங்கள், நம்ம மக்களுக்கும் தெரிஞ்சுப்பாங்க. இந்த வியூ பாயிண்ட்டை நீங்கள் என்ஜாய் பண்ணும்போது நீங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் சேஃபாக நீங்கள் உங்களை நீங்களே பார்த்துக்கணும், உங்கள் கூட வரவங்களையும் பார்த்துக்கோங்க. இந்த மலையோடைய எஜ்ஜிலெலாம் போய் நிற்காதீங்க, அது சேஃப் கிடையாது. இந்த இடத்துக்கு வாங்க, ரசிங்க, திருப்பி நீங்கள் பத்திரமா சேஃபாக நீங்கள் வீட்டுக்கு போய் சேரணும். இந்த இடத்த நீங்கள் அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே இன்னொரு வியூ பாயிண்ட் இருக்குது. நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, காளி கோவில் மேலே இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த காளி கோவிலுக்கு போகிற பாதையும் இதுலேருந்து இறங்கும் போதே தொடர ஆரம்பிச்சிடும். இன்னொரு ஒத்தடி பாதை ரைட் சைடில் பிரியும், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி போனீங்கன்னா அப்படியே இதோடைய மேல் பகுதியை நீங்கள் அடைஞ்சிடலாம். நம்ம அங்கேயும் போயிட்டு உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது தான் அந்த காளி கோவிலுக்கு போகிற ஒத்தடி பாதை. இது அங்கேருந்தே கனெக்டிங் ஆகும். கொஞ்சம் தூரம் இதுலேருந்து நடந்து போயிட்டே இருந்தீங்கன்னா அந்த இடம் வந்து சமநிலைக்கு வந்துடும். சமநிலைக்கு வந்த உடனே நீங்கள் அப்படி கொஞ்சம் நேர்பகுதியில் நடந்து போயிட்டே இருந்தீங்கன்னா அங்கே வந்து ஸ்டெப்ஸ் வர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு அந்த படிக்கட்டு மூலமா ஏறி போனீங்கன்னா உங்களுக்கு காளி கோவில் வந்துடும். Thank you.
அங்கே இருக்கிற காளி கோவில் வந்து பூட்டி இருந்ததுங்க. நாங்கள் மதிய நேரத்தில் போனதுனால அங்கே யாரும் இல்லை. அங்கே நிறைய பசங்கள்லாம் இருந்தாங்க. பசங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அங்கே நின்று நம்மளும் இயற்கை அழகெல்லாம் ரசித்து முடிச்சுட்டு போக மனசே இல்லாமல் மறுபடியும் நம்ம கிளம்பி வீட்டுக்கு போயிட்டுருக்குறோம். உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது நிச்சயமாக நீங்கள் அமைதியான ஒரு இடத்துக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா சென்னையில் இருக்கிற இந்த இடத்துக்கு நீங்கள் வரலாம். இந்த இடத்துடைய லொக்கேஷன் மேப்பு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அட்ரஸும் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க பயன்படுத்திங்க. மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இந்த மாதிரி தொடர்ந்து போகிற எல்லா வீடியோவும் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.